ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ரிசர்வேஷனுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது எல்லோரும் வந்து பல ஆண்டுகள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஓகேவா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து இந்த குரூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, க்ரௌட் ஃபண்டிங் ஃபார் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஓகேவா, இந்த குரூப்பில் வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்து வரும். இதில் வந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 68 பக்கம். ஓகேவா, இது நார்மல் பீப்புள் படித்தா மேக்ஸிமம் வந்து அந்தளவுக்கு வந்து புரியுது மாதிரி இல்லை. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து இது தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த குரூப்லேயே வந்து டீகோடிங் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்னென்னா 44th இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சில நியூஸ் வந்துருந்துச்சு. என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பரிந்துரையாக வந்து சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு வந்துருந்துச்சு. இப்போ உள்ள குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து கிடையாது, இனி வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி மார்னிங்கிலேருந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு என்ன போட்டிருக்காங்கன்னா, இன் ஆன் கோயிங் குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1 ரெக்யூமெண்ட்ஸ் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1லேயே வந்து இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த 44th பாயிண்ட்டின் படி. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ நம்ம இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கண்ணில் பார்க்குறது வரைக்கும் இதை விடக்கூடாது, இது நம்ம கிடைச்ச சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்டு இல்லை கடைசியாக க்ரௌட் ஃபண்டிங் அவங்களே போட்டிருக்காங்க. இந்த குரூப்போட அட்மினே என்ன போட்டிருக்காங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் நடைபெற்று வந்த அநீதி முடிவுக்கு வருகிறது. இதற்கு முக்கிய காரணமானவர்கள் மூவர் ஹானரபிள் சிஜே முனீஸ்வர்நாத் பண்டாரி, அட்வொகேட் நளினி மேம், டாக்டர் திருநாவுக்கரசு சார். ஓகேவா, இவங்க தான் முக்கியமான காரணம்னு போட்டிருக்காங்க. மேலும் ஆல் த கிரெடிட்ஸ் ஆஃப் வின்னிங் த கேஸ் கோஸ் டு டாக்டர் திருநாவுக்கரசு அண்ணன், மெயின் பெட்டிஷனர் ஆஃப் WP 734 ஆஃப் 2022. வித்தவுட் ஹிம் தேர் குட் பி நோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. டாக்டர் திருநாவுக்கரசு வெட்டினரி சர்ஜன் கேஸ். ஓகேவா, இந்த வெட்டினரி சர்ஜன் கேஸில் தான் அதுக்கப்புறம் உள்ளவங்களால் வந்து ஆட் பண்ணி வந்து விட்டாங்க. ஓகே, ஆல் அதர்ஸ் கேசஸ் அடுத்தது 2013 இந்த கேஸ் போட்டாங்க. 2013 போட்ட கேஸில் 2013 குரூப் 1, குரூப் 2 அந்த கேஸ்லேயே வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகிட்டு. ஓகே, 10 இயர்ஸ் கழித்து இப்போ வந்திருக்கு. இன்று நமக்கு கிடைத்துள்ள தீர்ப்பு நிரந்தரமானது அல்ல. ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 68 பேஜும் வந்து ஃபுல்லாக படித்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் வந்து டீகோடிங் வந்து பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் வேணாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து 41, ஓகேவா, 41 அண்ட் 44 எல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபுல் பிடிஎஃபையும் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், நம்ம குரூப்பில் பார்த்துக்கோங்க. நமக்கு எதிராக வாதாடிய அரசு தரப்பு தமிழகத்தில், ஓகேவா, அரசு தரப்புன்னு நினைக்கிறேன், நமக்கு எதிராக வாதாடிய தரப்பு தமிழகத்தில் ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு வந்து விடக்கூடாது என்று கடைசி நொடி வரை நீதிமன்றத்தில் போராடியது. எனவே அவர்கள் மேல்முறையீடு செய்ய உச்சநீதிமன்றம் செல்லவே அதிக வாய்ப்பு உள்ளது. ஓகே, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா ஹைகோர்ட்டில் போடுவாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா திரும்ப உச்சநீதிமன்றம் போடுவாங்க, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தால் மேல்முறையீடு போடுவாங்க. ஸோ இந்த கோர்ட்டுன்னு போயிட்டாலே வந்து அது மேல்முறையீடு, அதுக்கு ஹைகோர்ட்டு, உச்சநீதிமன்றம், அங்கே கீழ் பெஞ்சு, மேல் பெஞ்சு, ஒரு நீதிபதி, இரு நீதிபதி அப்படின்ட்டு அது வந்து ஒரு பெரிய தொடர்கதையாக போயிட்டுருக்கும். இந்த ஒரு விஷயத்திலே வந்து பாருங்கள், 2013 ஸ்டார்ட் பண்ண ஒரு கேஸு இன்றைக்கி 9 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு, உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரியும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து 50% தான் கொடுக்கணும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத சாலிடாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு 69% வந்து கொடுக்குறாங்க, இது ஸ்கெடியூல் 9 வந்து வச்சு. ஓகேவா, தமிழ்நாடு ரிசர்வேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே கொண்டு போகும்போது அதை இவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த கேஸெல்லாம் எடுத்து நடத்துவதற்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்ட் வந்து தேவைப்படும். ஓகேவா, வி மே நீட் ஃபண்ட்ஸ் டு ரன் த கேஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ டோன்ட் லீவ் த குரூப். ஓகேவா, ஸோ இந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி
அந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து காசு வந்து கொடுப்போம். ஓகே, நீங்களும் கொடுங்க, நானும் கொடுக்குறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றது வந்து ஈஸியானது கிடையாது இல்லை, வக்கீல் ஃபீஸ்லாம் வந்து அவ்வளோவாகும். அதை இத்தனை வருஷம் இவங்க கஷ்டப்பட்டு நடத்தி பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ இது வரும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவும் போல் பேசிக்கிட்டு நம்ம பாட்டை போயிடக்கூடாது. ஸோ இந்த இதுக்கு வந்து இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. இது காலப்போக்கில் வந்து இதை கன்ஃபர்மேஷன் ஆக்கணும்னா இந்த குரூப்பில் வந்து ஃபண்டிங் கேட்டாங்கன்னா கொடுங்க, நானும் கொடுக்குறேன். எல்லோரும் கொடுத்து இந்த இதை வந்து கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக்கும். ஓகேவா? இதனால் வந்து யாருக்கும் வந்து இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கான 30% அப்படியே தான் இருக்கும். பாய்ஸுக்கு வந்து இல்லை ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? அந்த 30% ஹரிசாண்டலாக இது பண்ணும்போது பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவலாக போவதற்கான வாய்ப்புகள் வந்து இதில் வந்து இருக்கிறது. ஓகேவா? அதனால் இது யாருக்குமான பாதிப்பான விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் வந்து சாதகமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஏதாவது க்ரௌட் ஃபண்டிங்லாம் கேட்டால் முடிந்தளவுக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் கொடுத்து ஹெல்ப் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.